இது வந்து என்ன பீச் எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெட்ரூம் மாதிரி நினச்சின்னு எல்லாம் பண்ணு என்ன பண்ணுமோ பண்ணுறாங்க. என்ன ஒன்று ட்ரெஸ்ஸை மட்டும் ஆக்க மாட்டாங்க. எத்தனோ பொண்ணுங்களை கூப்பிட்டு வரேன், இன்னைக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு வருவான், மறுநாள் பார்த்தா வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவான். அதே பொண்ணும் அப்படி தான் இருக்கவங்க, அது வந்து சகஜமாகி போச்சு. கட்டி பிடிக்கிறது ஆளுங்க பெரியவங்க இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது அதை கண்டுக்கவே மாட்டாங்க. கரெக்டாக ஒரு மணி ரெண்டு மணிக்கு அம்மா சாப்பாடு டைம் தான், அப்போது உனக்கு ரவுண்ட்ஸ் வரமாட்டாங்க. போலீஸு இதுங்க மட்டம் போட்டு அப்படியே வர்றது தான் உண்டு. வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நேராக வராங்க. உழைப்பாளர் சிலையிலேருந்து இறங்கும் போதே இறங்கினாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், இவங்க வந்து உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் உள்ளேருந்து கீழே இறங்கி உள்ளே வந்தோடனே ஆள் மாற்றினாங்க. என் புருஷனை நீ வச்சு, உன் புருஷனை நான் வச்சிருன்ற மாதிரி ஆள் மாற்றின்னு வந்து என் கடையில் தான் உங்க சுண்டல் சாப்பிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் இங்கே உண்மையான புருஷன் பொண்டாட்டி இந்த பீச்சுக்கு வரமாட்டாங்க. எல்லாம் வேற ஒருத்தனோட பொண்டாட்டியை கூட்டு வருவாங்க, வேற ஒருத்தன புருஷனை கூட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க தான் இங்கே அசிங்கம் பண்ண முடியும். இங்கே கருது எல்லாம் கள்ள காதல், கள்ள தொடர்பு, அதுதான் நிறைய நடக்குது. லவர்ஸு லவர்ஸு மாதிரி இருக்கிறது கிடையாது, ஃப்ரீக்காகவே நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கடை ராட்டினா இருக்குது, இந்த மாதிரி இடம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நைட்டில் இப்போ பகலில் கூட மறைஞ்சி செய்கிறாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா இந்த இடம் இருட்டாயிரும். அப்போ வந்து அவங்களுக்கு என்ன அது சொல்லப்போனால் அது இது செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு இடம் கிடச்சி போயிடுது. ஸ்கூல் பசங்களை ஆண்டி கூட்டினு வராங்க. இது எல்லாமே நடந்துதான் இருக்குது. மெரினா பீச்சுன்றது ஒரு பொது இடம்ன்றது போவோம், இது என்ன ஒரு லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்க அதை விட மோசமாக இருக்காங்க. சின்னவங்களாச்சும் ஒரு வகையில் சேர்த்துக்கலாம், பெரியவங்க அதை விட மோசமாக இருக்குது. இப்போ கூட நான் ஒரு லவர்ஸ் ஒரு பெரியவங்களை பார்த்தேன். அவன் வயசு பார்த்திங்கன்னா என் வயசு தான் இருக்கும். அந்த ஆண்டி அந்த ஆண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 இருக்கும். 70 அவன் கூட்டி வந்து அட்டுவியம் பண்ணுறேன். ரெகுலராக பார்த்து வச்சுப்பாங்கப்பா. ஒரு கடை எது ரெகுலராக மூடி கொஞ்சம் நல்லா எந்த இதுவும் இல்லாத இருக்கும், அது உள்ளே போய் உட்காந்துக்கிறது. வயசானவங்களும் நிறைய வருதுங்க, அறியாத பசங்களும் வருதுங்க, வயசானவங்களும் வராங்க, யாருமே சொல்ல முடியாது. காதல் அப்படின்ற பேரில் வந்து ஒரு சில தவறுகள் இந்த மாதிரி தான் நடக்குது. தவறுகள் நிறையவே நடக்குது. காதல் இல்லை, எல்லாரும் எத்தனோ பொண்ணுங்களை கூப்பிட்டு வரேன், இன்றைக்கி ஒருத்தவங்க கூப்பிட்டு வருவான், மறுநாள் பார்த்தா வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வருவான். அதே பொண்ணும் அப்படி தான் இருக்கவங்க, அது வந்து சகஜமாகி போச்சு. கட்டி பிடிக்கிறது ஆளுங்க பெரியவங்க இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது அதை கண்டுக்கவே மாட்டாங்க. குழந்தைங்க இருக்குதே கொஞ்சம் தள்ளி போகணும் அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு இருந்துச்சு அதெல்லாம், வரமாட்டாங்க அவ்வளோ. இப்போ ஆளுங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது அப்படிலாம், இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாரும் முன்னாடி கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது சகஜமாகி போச்சு. இவங்களில் வயசான முதலேருந்து அப்படி தான் இருக்கிறாங்கப்பா. நான் இங்கேயும் பார்த்துட்டேன், நான் உள்ளே சுண்டல்களில் வேலை செய்யும் போது தான் பார்த்துறேன். உள்ளே சுண்டல்களில் இருக்கும்போது நேராக வராங்க. உழைப்பாளர் சிலையிலேருந்து இறங்கும் போதே இறங்கினாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், இவங்க வந்து உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் உள்ளேருந்து கீழே இறங்கி உள்ளே வந்தோடனே ஆள் மாற்றினாங்க. என் புருஷனை நீ வச்சு, உன் புருஷனை நான் வச்சிருன்ற மாதிரி ஆள் மாற்றின்னு வந்து என் கடையில் தான் உங்க சுண்டல் சாப்பிட்டாங்க. கரெக்டாக போலீஸ்காரங்க வந்து லாக் பண்ணிட்டேன். பார்த்தேன் அந்த மாதிரியாக இருக்கிறாங்க. காலேஜ் இருக்குது அழகாக ஒரு பீரியட் அட்டண்டன்ஸ் எஸ்மிஎஸ் அட்டன் ஏய் வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறது. வெளியே வந்துட்டு உள்ளே வர்றது என்னென்னா ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி பண்ணிக்கினாங்க. என்ன பீச்சை பொறுத்தளவுக்குங்க, இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையை தான் வருது. ரொம்ப சின்ன பிள்ளை வருதுன்னா பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் ஒரு இதுவே கிடையாது, ஒரு டிசிப்ளின்ங்கிறதே கிடையாது. லவர்ஸு லவர்ஸு மாதிரி இருக்கிறது கிடையாது. ரொம்பவும் ஒரு கேவலமான ஒரு நிலைமையை தான் அவங்க உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள்லாம் கடைக்காரவங்க கடைக்கு பக்கத்தில் இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் எங்களுக்கும் வியாபாரமும் கெடுது. இன்னொன்று ஃபேமிலிலாம் வர்றாங்க, அவங்களெலாம் வந்து சாப்பிடாமல் அப்படியே பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. அதனால் வியாபாரமே மெரினா பீச்சில் ரொம்ப பாதிக்கப்படுது. அதுங்க பண்ணுற அட்டகாசம் யூனிஃபார்மோடு வருது, அது பார்க்குறதுக்கே சலிக்கலை. இந்த வயசில் இது இப்படியா என்ற ஒரு குறிக்கோளாகி போச்சு எங்களுக்கே. மின்னத்துக்கு இப்பயும் இது வந்து என்ன பீச் எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பெட்ரூம் மாதிரி நினச்சின்னு எல்லாம் பண்ணு என்னென்ன பண்ணுமோ பண்ணுறாங்க. என்ன ஒன்று ட்ரெஸ்ஸை மட்டும் ஆக்க மாட்டாங்க, மற்றது என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுறாங்க. ஸ்கூல் பசங்களை ஆண்டி கூட்டினு வராங்க. இது எல்லாமே நடந்துதான் இருக்குது. மெரினா பீச்சுன்றது ஒரு பொது இடம்ன்றது போவோம், இது என்ன ஒரு லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் இங்கே உண்மையான புருஷன் பொண்டாட்டி இந்த பீச்சுக்கு வரமாட்டாங்க. எல்லாம் வேற ஒருத்தனோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வருவாங்க, வேற ஒருத்தனை புருஷனை கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க தான் இங்கே அசிங்கம் பண்ண முடியும். உண்மையான புருஷன் பொண்டாட்டி இங்கே வர முடியுமா, அசிங்கம் பண்ண முடியும். அவங்களுக்கு தான் வீடு இருக்குது. இங்கே கருது எல்லாம் கள்ள காதல், கள்ள தொடர்பு, அதுதான் நிறைய நடக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்குமே ரொம்ப வந்து கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது. அது வந்து நைட்டில் வந்து அன்டையத்தில் வச்சுன்னா வந்து பர்ஸு கிர்ஸு பணம் காசு எல்லாம் திருடிட்டு போயிடுறது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு வந்து மெயினாக வந்து இங்கே வர்றவங்களுக்கு ஃபேமிலி மேனுக்கு பாதுகாப்புங்கிறது கிடையாது. அப்படி தான் மெரினா பீச் இருக்குது. ஸ்கூல் பசங்கள்லாம் வராங்களா? ஆமாம், ஸ்கூல் பசங்கள்லாம் வர்றாங்க. ஆனால் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து வர்றாங்கன்னா அவங்களுடைய டிசிப்ளின் கிடையாது.
சொல்ல போனால் கடலில் வந்து குளிக்கிறாங்க போய்க்கிறாங்க. அவங்களுடைய டிசிப்ளின் என்னென்னா கடையில் யாராச்சும் இப்படி பார்த்துக்கிட்டு மறைவாக நின்னோம்னா கடையில் ஏதாவது ஒரு பூரி பொரியை தூக்கிட்டு போயிடுறாங்க, காசு பணத்தை செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடுறாங்க. காதலர்கள் வந்து ரொம்ப காதலர்களே கிடையாதுண்ணே, எனக்கு லவ்வர்ஸுன்னு சொல்ல போனால் லவ்வர்ஸுகளே கிடையாது, ரொம்ப வந்து அது அசிங்கமான நிலைமை நடந்துக்கிறாங்க, பப்ளிக்காகவே நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கடை ராட்டினா இருக்குது, இந்த அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாதிரி இப்போ நைட்டில் இப்போ பகலில் கூட மறைஞ்சி செய்கிறாங்க, நைட் ஆயிடுச்சுன்னா அந்த இடம்லாம் இருட்டாயிரும். அப்போ வந்து அவங்களுக்கு என்ன அது சொல்லப்போனால் அந்த இது செய்கிறக்கு ஈஸியான ஒரு இடம் கிடச்சி போயிடுது பப்ளிக்காக. போலீஸுக்கும் வந்து பார்க்குறாங்க, கண்டிக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் கூட அவங்களும் நிறைய நிறைய இது பார்க்க முடியல. காலேஜ் ஸ்கூல்லாம் தாண்டி பெரியவர்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆ, பெரியவங்க அதை விட மோசமாக இருக்காங்க, சின்னவங்களாச்சும் ஒரு வகையில் சேர்த்துக்கலாம், பெரியவங்க அதை விட மோசமாக இருக்குது. இப்போ கூட நான் ஒரு லவ்வர்ஸ் ஒரு பெரியவங்களை பார்த்தேன், அவன் வயசு பார்த்திங்கன்னா என் வயசு தான் இருக்கும். அந்த ஆண்டி அந்த ஆண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60-65 வயசு இருக்கும், 70 வயசு அவன் கூட்டியாந்து அட்டுவலியம் பண்ணுறேன். லவ்வர்ஸ் வந்தால் தான் கரெக்டாக அவங்க வந்து டீசெண்டாக உட்காந்து டீசெண்டாக பேசி டீச்சுட்டு போகிறாங்க, அவங்க கடைக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க. ஆனால் இந்த லவ்வர்ஸு பேரில் வேறு நிறையா இந்த மாதிரி வருது பீச்சுக்கு, இன்னும் லவ்வர்ஸ் கிடையாது, அவங்க சும்மா ஒரு நாளைக்கு வராங்க, இது தப்பாக செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்கு நிறையா ஃபேமிலி வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குது பீச்சில், நமக்கு சின்ன பசங்களை கூட்டு வர்றதுக்கு அசிமா இருக்குது, நமக்கு நிறைய இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமர் சொல்லிட்டு போகிறாங்க. எந்த மாதிரி இடத்துல அதிகமாக உட்காருவாங்க அவங்க, எந்த மாதிரி இடத்துல இருக்காங்க? இப்போ நீங்கள் கடை இருக்கும்போது கடை முன்னாடிலாம் உட்காந்துருக்காங்களா? இல்லை, கடை மண்ணில் தான் உட்காருவாங்க, உள்ளே தண்ணி சைட்டில் இது ஒரு போடாத கடை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி உட்காருவாங்க. எல்லா வயசுல இருக்கவங்க அதிகமாக வருவாங்க. ஸ்கூல் பசங்களே வந்துடுது யூனிஃபார்ம், நான் எத்தனை பசங்களை யூனிஃபார்ம் கூட தைத்து அமைச்சிருக்கேன், அடிச்சு கூட அமைச்சிருக்கேன் பசங்களை, யூனிஃபார்மோடு அப்படியே இறங்குவாங்க பசங்களாம், மீசை கூட முளைக்காது பையனுக்கு, கூட்டு போய் பின்னாடி போய் உக்காந்துப்பான் கடை பின்னாடி. நிறைய அமைச்சிருக்கேன் நான் படிக்கிறதா நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்தே நான் பிகாம் படிச்சிருக்கேன், படிச்சுன்னு இந்த கடையை அப்படியே ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டே இருந்ததுனால அப்படியே எங்கள் வீட்டு தான் வேலைக்கு போகிறாரு, நான் அப்படியே இதை ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நிறைய என் ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் பசங்களே நிறைய நானே அடித்து அடித்து அனுப்புவேன், தப்பு இது என் கண் முன்னாடி என் ரோட்டில் இருக்க பசங்களே நிறைய பையனுங்களை கூப்பிட்டு வருவாங்க, பொண்ணுங்களை கூப்பிட்டு வருவாங்க. ரெகுலராக பார்த்து வச்சுப்பாங்கப்பா, ஒரு கடை எது ரெகுலராக மூடி கொஞ்சம் நல்லா எந்த இதுவும் இல்லாத இருக்கும் அது உள்ளே போய் உக்காந்துக்கிறது. வயசானவங்களும் நிறைய வருதுங்க, அறியாத பசங்களும் வருதுங்க, வயசானவங்களும் வராங்க, யாருமே சொல்ல முடியாது. இந்த கல்யாணம் ஆனவர்களும் அந்த மாதிரி வராங்க, வேலையை முடிச்சுட்டு வராங்கன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. அதுதான் சொல்லணும், கல்யாணம் ஆனவங்கலாம் புருஷன் வேற பொண்டாட்டி வேறன்றனே, இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே நிறைய வரமாட்டாங்க. பார்த்தா அவங்க ஒரு பைக்கில் வந்து இறங்குவான், ஒய்ஃப் இன்னொன்று ஒரு பொண்ணு ஒரு பைக்கில் வரும், ரெண்டு பேரும் வந்து உட்காந்து சாட்டு போவாங்க. ஆனால் கேட்டால் அவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க மாட்டாங்க, அதே ஆள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு வருவாங்க, ஒரு நாளைக்கு பசங்களோட கூப்பிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நான் அதுதான் சொல்ல, யாரும் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது, அதே அவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒருத்தர் ரெகுலராக சிகரெட் பிடிக்க வருவார், ஆனால் அவங்க ஒய்ஃப் வரும்போது ஆனால் டெய்லி ஒரு பீச்சுக்கு வருவார், ஆனால் என்ன வராரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. டெய்லி வருவார், சிகரெட் பிடிப்பார், பேசுவார், ஆனால் மாதத்துக்கு ஒரு அவங்க ஒய்ஃபோட ரெண்டு பசங்களோட வருவார். ஆனால் அப்போ சொல்லிடுவார், நான் சிகரெட் பிடிக்கிறேன், டெய்லி பீச்சுக்கிறேன்னு சொல்லாதம்மா, நம்மளுக்கு தெரியாத மாதிரி என்னென்ன வேணும் அப்படி சொல்லிட்டு அப்படி கொடுக்குறது. நிறைய பேர் இருக்கானுங்க இங்கே. இதை நீங்கள் என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா, இங்கே வராதிங்க இப்படிலாம் சொல்லியிருக்கீங்களா? எங்கள் கடையானந்தான் ஏந்து போன்னு சொல்லிடுவோம், கன்ஃபார்மாக சொல்லுவோம். எங்களது மூணு கடை இருக்குது, மூணு கடையானே உட்காந்தாவா ஏந்துருமா இங்கேருந்து ஏந்துக்கெல்லாம் ஒரு ரஃப்பாக பேசுனா வார்த்தையை நாங்கள் ரூடாக விடுவோம். இப்போ முன்னாடிலாம் வந்து யூனிஃபார்மோடு வந்தால் போலீஸ் கூப்பிட்டு கேட்குற மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு, அது இப்போ இல்லையா? அத்தையும் கேட்குறாங்க, அவங்கள மீண்டும் மாறிடுதுங்களே, என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றையும் பண்ண முடியலையே. கேட்டால் உனக்கு என்னன்னு வழங்கோ, இப்போ உலகமே அப்படி தானே இருக்குது, பெத்த பிள்ளையும் பெத்த பொண்ணையும் நம்ம கேட்கவும் முடியல, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களே கேட்க முடியல, ஊர் பிள்ளைய எப்படி கேட்க முடியும்? என்ன தான் அவன் டியூட்டியாக இருந்தாலும் நைட்டுமே உள்ளே ஒரு அவர் உட்கார போகிறேன், அம்மா அமைச்சிட போகிறேன், என்ன பண்ண முடியாது இல்லைங்களே, ஒன்றையும் பண்ண முடியாது நம்ம. இது வந்து பகல் டைமில் அதிகமாக இருக்குமா இல்லை ராத்திரி டைமில் அந்த மாதிரி? கரெக்டாக 1 மணி 2 மணிக்கு அம்மா சாப்பாடு டைம் தான். அப்போது உனக்கு ரவுண்ட்ஸ் வரமாட்டாங்க போலீஸு, இதுங்க மட்டம் போட்டு அப்படியே வர்றது தான் உண்டு, வேலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்,